எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரிய. வனயோல சத்திரிய சொந்தங்கள், விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியோல சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலம்பர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். வன்னியர் அறக்கட்டளையை நாங்கள் அபகரிச்சிட்டுமா? எங்கள் அப்பா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அபகரித்து தின்னுட்டாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை நேற்று சென்னையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து உடைத்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசின மிக முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மூன்று விஷயங்கள் இருக்குது. அந்த மூன்று விஷயங்களும் நாம் இந்த காணொலியில் நம் மக்களுக்கு புரிய வைக்க போகிறோம். குறிப்பாக ஏன் புரிய வைக்க போகிறோம் அப்படின்னா, ஏன் எதனால் ராமதாஸ் ஐயா அவர்களையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் இந்த வன்னிய மக்களே அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னும் நம்புகிறேன். நம் மக்களுக்கு மட்டும் கிடையாது, கட்சி தலைமைக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சமூகத்துக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னா தான் இங்கே ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா பிறக்கும். இன்னும் சொல்ல போனால் நம் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த விழிப்புணர்வு கட்சிக்கும் வந்து பார்த்தோன்னா இருந்தால் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அப்படின்னும் காணொலியோட ஆரம்பத்திலே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசின மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வன்னியர் அறக்கட்டளையா இருந்தது ராமதாஸ் அறக்கட்டளையா மாத்தி இப்படி வந்து தின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களடா, வன்னியருடைய இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு எங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுது. இதை நம்மளால நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மனசங்கடம் வந்து மனசுக்குள்ள ஏற்படுது. ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, உண்மையாக மனசுக்கு சங்கடமா இருக்குங்க அப்படின்ற விஷயத்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த ராமதாஸ் அறக்கட்டளையா இன்னைக்கு சொல்லப்படுகின்ற வன்னியர் அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இயங்குது அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியாக படித்து அடுத்த அதிகாரத்துக்கு போகணுன்றதுக்காக எவ்வளவு சூழல்கள் வந்து சரியா இல்லாம போயிருந்தாலும் இந்த அறக்கட்டளைய மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எவ்வளவு சூழல்கள் வந்து நாங்க கை காசை போட்டே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்படும் பொழுது எங்களை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் அறக்கட்டளைய வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அறக்கட்டளையா மாறிடுச்சுன்னு சொல்லும் போது மனசுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்குன்றத அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த விஷயத்த ஏன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சொல்றாங்க, யார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதே சமூகத்துக்குள்ள இருக்கிற நம் சமூகத்துடைய குட்டி குட்டி வன்னிய அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை நம் மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பொதுசத்து நலவாரியத்துக்குள்ளதான் வரணும், பொதுசத்து நலவாரியத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு பெரிய நன்மை நடந்துரும், ஐயாவும் சின்ன ஐயாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அபகரிச்சு வச்சுக்கிட்டாங்க, அவங்க பிள்ளைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அபகரிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மையாவே பொதுசத்து நலவாரியத்துல வந்திருந்தா இன்னைக்கு வன்னியர் அறக்கட்டளையும் குட்டி சுவரா மாறிடும். ஏன்னா நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பொதுசத்து நலவாரியத்தில் இருக்கிற சொத்துக்களை பற்றி நம்ம பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்க பலருடைய நினைப்பு அப்படிதான், பொதுசத்துல வந்துட்டு இருந்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு கிழிச்சு கத்த கட்டி இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அமைச்சிருவானுங்க.
அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளா இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக, 100 வருடங்களுக்கு மேலாக வன்னியருடைய புது சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா தின்னு கொளுத்த இவனுங்களுடைய கையில எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வன்னிய வந்து பேசுறாங்க தெரியுமா. இங்கதான் அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அழிவுக்கு தள்ளப்படுது. இதையே நம்புற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பெரும்பகுதி பேசுறாங்க தெரியுமா, உங்களாலையும் வந்து அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அழிவு பாதிக்கு போகுது. ஏன்னா சொந்தக்காரங்கிட்ட இருக்கக்கூடாது, எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அதை தின்னு கொளுத்துறலாம், புரியுதா. சொந்தக்காரன் வச்சுக்கூடாது, அங்காளி பங்காளி வச்சுக்கூடாது, மாமாச்சா வச்சுக்கூடாது, அது குட்டி சேவரா போனா கூட சரியாது. அந்த நிலமோ அந்த சொத்தோ அந்த விஷயமோ அதுல எந்த ஒரு விஷயமும் நடக்கலாம் கூட சரி, சும்மா இருந்துட்டு எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுல பட்டா போட்டு வாழ்ந்துட்டு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என் மாமனோ மச்சானோ பங்காளியோ அங்க பழைக்கூடாது. என்ன மாதிரியான மனநிலை இது வன்னியர்களுக்கு? இந்த மனநிலையை யார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறான் அப்படின்னு பார்த்தா சொந்தக்காரனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த வன்னியர் அறக்கட்டளை. வன்னியர் அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா புதுசத்து நலவாரியத்துக்குள்ள போயிருந்தா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சங்கு ஊதியிருப்பாங்க. இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளாகட்டும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா. இத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும். அடுத்த ஒரு விஷயத்த பேசியிருப்பார். அப்ப ஏழு ஆட்சியில ஜெயலலிதா வந்து எதிர்த்தோம், அரசியல் எதிர்த்தப்போ நம்ம அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளையே முடக்கி விடுவதற்காக, அது நன்கொழு எடுத்துக்காக வன்னியர் நல ஆயிரத்தி தொடங்க தெரியாது. சமுதாயத்தை நல்லது பண்ணுவோம், அதெல்லாம் இவங்களுக்கு சமுதாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதை புரிஞ்சிருக்கணும். அதுல என்ன அந்த சட்டத்துல என்ன இருக்கு தெரியுமா, எந்த வன்னியர் இதுக்கு இதுக்கு முன்பு எந்த வன்னியர் எந்த அறக்கட்டளை இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு என்ன அப்படின்னா வன்னியர் அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா பொது சொத்து நலவாரியத்துக்குள்ள வந்துட்டா இது கரெக்டா இயங்கி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதல்ல பொது சொத்து நலவாரியம் எதனால வந்துச்சு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வன்னியர் சங்கத்தோடைய கொட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அடக்கணும் அப்படின்றதுக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து பாமகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வன்னியர் சங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வைக்கணும் அப்படின்னா இங்க பொது சொத்துக்களா இருக்கிறத போற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒன்னா சேர்த்துடணும், அப்பதான் இவருடைய கொட்டம் அடங்கும் அப்படின்னு முயற்சி எடுத்ததுதான் இன்னைக்கு வந்திருக்கிற பொது சொத்து நலவாரியம். இந்த நலவாரியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் வந்து இந்த சமூகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒன்னு வெளிப்படையா உடைச்சிருப்பாரு. என்ன சிக்கல் அப்படின்னா வன்னியரா இருக்கிறவங்க எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சின்ன ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினா கூட நாளை அந்த அறக்கட்டளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது சொத்து நலவாரியத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. வன்னியர் என்ற பேராவது வந்து பாத்தீங்கன்னா இருந்தா கூட எடுத்துப்பாங்க, உங்களை கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றத அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா உடைச்சிருக்கிறார். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இந்த சமூகத்துடைய அவ்வளவு நிலை நிக்குது அப்படின்னு உங்களுக்கு யாராவது புரியுதா? வன்னியர்னு நம்ம எதை ஆரம்பிச்சாலும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிப்பான், கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவன் அதிகாரம் பண்ணுவான், புரியுதா. அந்த அதிகாரத்தை உடைக்கிறதுக்கு தான் ராமதாஸ் அறக்கட்டளை அப்படின்ற பெயரால இயங்கப்படும் தனிநபர் விஷயமா வந்துடும். இங்க எவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, புரியுதுங்களா. இந்த விஷயத்தான் மருத்துவரையா அவர்கள் பண்ணியிருக்கிறார். அறக்கட்டளைக்குள்ள இருக்கிற சொத்தை பூரா வந்து பாத்தீங்கன்னா பொது சொத்து நலவாரியத்துல கூட்டிட்டு போயிட்டா கிழிச்சிருவானுங்க, கவர்மெண்ட் கிழிச்சு கொடுத்துரும், புரியுதுங்களா. இதை தாண்டி பொது சொத்து நலவாரியத்தில் இருக்கிற செங்கலார நாயக்கருடைய சொத்துக்கள், நாமக்கல்ல இருக்கிற சொத்து, ஆலாவந்தார் நாயக்கருடைய சொத்து, பொன்னமை தியாகராயர் நாயக்கருடைய சொத்து, இப்படி ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. 400,000 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆலாவந்தார் நாயக்கருடைய சொத்து பிரச்சனை நான் வெளிப்படையா பேசியிருப்பேன், காணொலி தேடி பாருங்க எவ்வளவு தூரம் அதுல விலைக்கு பேசியிருப்பேன்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துடைய விஷயத்துல வந்து நிக்குதா? 2018 கொண்டு வரப்பட்ட வந்து பொது சொத்து நலவாரியம் என்ன இயங்கி வந்து இந்த 7 வருடங்கள்ல வந்து வன்னியர்களுக்கு என்ன வந்து கிழிச்சு கத்த கட்டி இருக்கு சொல்லுங்க. இங்க பாமக மீதும் வன்னியர் சங்கத்தின் மீதும் வந்து பாத்தீங்கன்னா அறக்கட்டளையை எடுத்துட்டாங்க குற்றச்சாட்டு வைக்கிற அனைவர்கிட்டமே அதை கேட்கிறேன். பொது சொத்து நலவாரியத்தின் கீழே வந்து இயங்குற இந்த சொத்துக்கள் முழுக்க வந்து வன்னியர் மத்தியில எவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட்டிவா வந்து நிக்குது, நம்மளுடைய சப்போர்ட்ஸ்க்கு நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கோ கல்விக்கோ அதிகாரத்துக்கோ
என்ன மாதிரியான விஷயத்த வந்து பண்ண முடியும். இங்க எந்த முடிவு எடுத்தாலும் வந்து கவர்மெண்ட்டா வந்து உக்காரான் தெரியுமா, அவன் கையெழுத்து போட்டதான் வந்து செல்லும் தெரியுமா. நீ இஷ்டத்துக்கும் பொது சொத்து நல வாரத்துல இருந்து எவனுக்கும் வந்து தூக்கி கொடுத்துட முடியாது, அது முதல்ல தெரியுமா. இதை தாண்டி ஒரு விஷயத்த உடைச்சு பேசுறேன். ஆளவந்தார் நாயகருடைய சொத்துக்களும் செங்கலாரனுக்கு சொத்துக்களும் செங்கலார நாயக்கரோட சொத்துக்கள் வந்து பச்சை பாறக்கட்டளைகள் வந்து பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 90களிலே வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துருக்கானுங்க. 200 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 1994 வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சையப்ப முதலியார் அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா செங்கலார நாயக்கருடைய அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கானா, அந்த சொத்துக்கள் மூலமாக தான் இவங்க வளர்ந்துருக்காங்கன்னு வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது யாரு தெரியுமா, மருதுரையா அவர்கள், பன்னியர் சங்கம். இது யாருக்காவது தெரியுமா, இப்ப இருக்கிற தலைமுறையில யாருக்காவது தெரியுமா, அந்த சொத்தை வந்து மீட்டு கொடுத்தவர் யாரு, ஐயா அவர்கள். இன்னைக்கு அதெல்லாம் வந்து நான் தான் மீட்டு கொடுத்தேன்னு எங்கேயாவது வந்து அவர் பீத்திக்கிட்டு திரியிறாரா சொல்லுங்க பாக்கலாம், சொல்லிக்கிட்டு திரியிறாரா? இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்ப இருக்கிற தலைமுறைக்கும் சுத்தமா தெரியறது இல்லை எதையுமே. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் உங்களுக்கு புரியறது இல்லை. பொது சொத்து நலவாரியத்துல போயிட்டு கிழிச்சிருவாங்க கவர்மெண்ட் எதை இன்ச் பை இன்ச். ஒரு நூலை நீ அசைக்கனா கூட பொது சொத்து நலவாரியத்துல எவன் கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவன் கையெழுத்து போடணும் தெரியுமா. ஆளவந்தார் அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் நாசமாயிருக்கு தெரியுமா, எத்தனை வந்து பிளான்ட் போட்டிருக்கான் தெரியுமா, கலைஞருக்கு வந்து அதுல வந்து இது கட்ட போறானு தெரியுமா, பேசியிருக்கேன்னு தெரியுமா, அதெல்லாம் இதெல்லாம் வன்னியர்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் எவனுக்குமே கவலை கிடையாது, இதெல்லாம் எவனாலும் தின்னுட்டு போலாம். ராமதாஸ் அறக்கட்டளையா வந்து மாத்திடக்கூடாது. என்னங்க நீங்கெல்லாம், இந்த சமூகம் எங்க அழிவு பாதிக்க போகுதுன்னு தெரியுதா? இதை தாண்டி மூணாவது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்தது, வன்னியர் தியாகிகள். அந்த தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதையுமே செய்யல அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு பேசியிருக்க சின்னையா. உண்மையாவது நான் வரவேற்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே அந்த 21 உயிர்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி லட்சக்கணக்கான சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் அதுல இயங்கினாங்க. அப்படி 1000 குடும்பங்களுடைய பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாக வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம வெளிப்படையா இதெல்லாம் நம்ம பண்ணம் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கே நான் வரமாட்டேன், செஞ்சதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது அப்படின்ற எத்தனை குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 21 உயிர்களை மட்டும் கிடையாது, அதை தாண்டி எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். இத இங்க வச்சு குட்டி குட்டி வன்னி அமைப்புகள் வச்சிருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல 21 குடும்பங்களுக்கு எதுவுமே வந்து ராமதாஸ் அவர்கள் செய்யல, அவரால் தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கிறார். உண்மையை நான் ஏத்துக்கிறேன், உண்மையா ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றது உண்மைதான். அதே சமயம் நீங்களும் குட்டி குட்டி வன்னிய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி நாங்கள்லாம் உன்னதமான தலைவர்களா மாறிட்டு இருக்கோம்னு சொல்றீங்கல்ல, அதையும் நான் வரவேற்கிறேன். அந்த வரவேற்கிற விஷயத்துல ஒரு டாட் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க என்ன கிழிக்கிறீங்க அந்த குடும்பங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இடைவெளிக்கு நின்கள தானே வந்து அதிகாரத்துக்கு போவான், போனா மாட்டானா? நீ தலைவனா கூட இருந்துட்டு போ, உன் பிள்ளை இன்னைக்கு போலப்பா, உனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் கோட்டலேயே வந்து நீ போயிடுற. அடுத்த உன் பேரப்புள்ள அவனுடைய சூழல் வேற மாதிரி மாறுது, அவன் பயன்படுத்துவான் இடஒதுக்கீட, அப்ப உனக்கு அந்த கடமை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வந்து பாத்தா அந்த குடும்பங்களை கிழிச்சிங்க, லிஸ்ட் போடுங்க, வரவங்க போறான் மருத்துவர் செய்யல செய்யலன்னு நீங்க என்னப்பா வந்து பாத்தீங்கன்னா கிழிக்கிறீங்க? விமலோர்மன் ஆகிய எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த பேருக்குமே அந்த கடமை இருக்கா இல்லையா? ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து கடமை இருக்கானா? ஆம் இருக்கு. நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 20% அவருக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம என்ன கடமையை வந்து அந்த குடும்பங்களுக்கு ஆட்டிருக்கோம், 10 ரூபாய் காசு 100 ரூபாய் காசு, அந்த வீட்டு பிள்ளைகள் வந்து படிப்பு இல்லாம இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது வந்து பண்ணிருக்குமா? பயங்கரமான வன்னியர் சங்கங்களை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்களே, குட்டி குட்டி வன்னி அமைப்புகள், நீங்க என்ன கிழிக்கிறீங்க? வரீங்க யூடியூப்ல உக்காருங்க, ஏதாவது டிபேட்ல போய் உக்காருங்க, இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி சேர ஆகணதுக்கு ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு ஒரே ஒரு போடா வந்து போட்டு போயிடுறீங்க. உங்களால வந்து சமூகம் வந்து என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிட போது, அதை எவனாவது கேள்வி கேட்டானா உடனே எங்க கிட்டதான் மருத்துவர் மேல வந்து மருத்துவர் போல வந்து சொத்து இல்லையே, மருத்துவர் போல உங்களுக்கு கிட்ட எல்லாம் வந்து சொத்து இருந்துச்சுன்னா கிள்ளி கூட போட மாட்டீங்க நீங்களாம்.
இல்லையா, ஒட்டுமொத்த சமூகத்தையும் வித்துட்டு போயிருங்க நீங்களாம். அதனாலதான் ஆண்டவன் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பையே கொடுக்கல, தெரியுமா? இதுதான் கர்மான்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும், புரியுதுங்களா? வன்னியர் அறக்கட்டளை ஏன் இயங்குது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறக்கட்டளைய அவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கிறன்ற புரிதல் கூட இல்லாம இந்த கழுசடிகள் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா வன்னிய சமூகத்துல இருக்க எல்லாருமே நம்புறீங்க. நம்ம எங்க பிரித்தாளப்படுறோம், எங்க அழிவு பாதிக்கு போறோன்றத நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இதை தாண்டி நீங்க புரிஞ்சுக்காம வந்து விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்னே ஒண்ணுதாங்க, புரியுதுங்களா? நான் வாழாம இருந்து என் பங்காளி வாழ்ந்தானா மாமாச்சா வாழ்ந்தானா நான் சந்தோஷப்படுவேங்க. அவன் என்னையே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு அவன் நல்லபடியா அவன் குடும்பத்தோட வாழ்ந்தானா வாழ்ந்துட்டு போட்டோம். என் மாமன் தானே, என் மச்சான் தானே, என் பங்காளி தானே, என் அண்ணன் தானே, தம்பி தானே, நான் ஏத்துப்பேன். அந்த ஏத்துக்கிற மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்குள்ள இல்லாம போனது. அதோடைய பிம்பம் தான் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்ற ஒரு புள்ளிக்குள்ள வரவே மாட்டேங்குது. நமக்கு எப்பொழுதெல்லாம் அந்த விஷயம் வருதோ அன்னைக்கு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கும். உண்மையா இல்லைன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பங்காளி வந்து பாத்தீங்கன்னா அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, ஊருக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கோ அஞ்சுக்கோ பத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்களை கொடுத்துட்டு போவீங்க. ஆனா பங்காளி வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சும் பத்தும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பங்காளி வாழ்ந்துருவான் பாரு. நான் உன்னு சொல்றேன் பாரு, பங்காளி வாழ்ந்தானா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அவன் பங்காளி அண்ணன் தம்பி உனக்கு செய்யலாம், உன் பிள்ளைக்கு செய்வான், சத்தியமா செய்வான். உள்ளுக்குள்ள ஓடுறது ரத்தம், நீ என்ன வேணாலும் சண்டை போட்டு நிறுங்களா, உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஓடுறதே இல்ல. அண்ணன் தம்பி மேல பாசம் இல்லைன்னு சொல்லுங்க, மாமாச்சா மேல வந்து பாசம் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் கேக்குறேன், நம்ம வீட்டு பெண்களுக்கும் சேர்த்தே கேட்கறேன், அக்கா தங்கச்சி மாமன் நாத்தனார் எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட வந்து அவங்க மேல எந்த பாசமும் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். இதோ ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட இணையணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்கிற நாமையே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் அழிவு பாதிக்கு எடுத்துட்டு போறீங்க. கேட்கறதுக்கு சரியா இல்லையா? நான் வெளிப்படையா தான் பேசுறேன், எல்லா விஷயத்தையும் உடைச்சுதான் பேசுறேன். இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையணும், இந்த சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணும். இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வும் வந்து ஒற்றுமை உணர்வும் இல்லை அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்கு பல பேர் இருக்கான். அவன் தான் கேம் விளையாடுவான், அந்த கேம்லதான் நம்ம மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த சமூகம் புரிந்து கொள்ள போகுது அப்படின்னு தெரியல. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு பசங்களுக்கு வரலாறுனே என்னன்னு தெரியல. தெரிந்தால்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து மாமன்னர்கள் எப்படி இருந்தோம், நம்ம எந்த சமூகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற அரசியல் சூழல் என்ன, அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல் என்ன, இப்ப இருக்கிற சமூகத்துடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய கல்வி பிரச்சனை என்ன, நம்முடைய அதிகார பிரச்சனை என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் நம்மளால யோசிக்க முடியும். எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. சொந்தக்காரனா இருக்கிறவங்க ஏதாவது ராமதாஸ் செய்யல அப்படின்னா, ஆமாம்பா ராமதாஸ் அவர்கள் செய்யல, ஏன் செய்யல, எதுக்கு செய்யல அப்படின்ற கேள்வி மட்டும்தான் நம்மளுக்கு வருதே இல்ல, நாம என்னங்க வந்து சமூகத்துக்கு செஞ்சிருக்கோம். மீண்டும் நமக்கு நினைக்கிற ஒரே விஷயம், சமூகம் என்ன வந்து நமக்கு செஞ்சிருச்சு, சமூகம் ஏங்க நம்மளுக்கு செய்யணும், சமூகத்துல பிறந்திருக்குல்ல, நம்மளுடைய கடமையா அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போறோம். எனக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதா ஆக்சிடென்ட், காலில் வந்து மிகப்பெரிய அடி, இப்ப கூட கால் வீக்கத்தோட தான் வந்து உங்ககிட்ட உட்காந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வழியோட தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அடையணும், ஒற்றுமை அடையணும், ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே. இங்க யார் தப்பு செஞ்சாலும் நான் வெளிப்படையா தான் எதிர்த்துட்டு இருக்கேன். ஐயா அவர்கள் தப்பு செஞ்சாலும் சரி, சின்னையா அவர்கள் தப்பு செஞ்சாலும் சரி, கட்சி தப்பு செஞ்சாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, இந்த சமூகத்துக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, இது தப்புன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அடையணும். நாம என்ன இந்த சமூகத்துக்கு கடமை ஆற்ற போறோம்? கோடிகள்ல சம்பாதிச்சாலும் ஆயிரங்கள்ல சம்பாதிச்சாலும் நாம என்ன இந்த சமூகத்துக்கு கொடுக்க போறோம்? இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுத்தாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். தர்மம் தலை காக்கும், காங்கும் காக்காதா? நீங்களே முடிவெடுத்து. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலங்குட்டு. அடுத்தொரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாபாய். சொந்தமான பள்ளி பையன்.